அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வாட்டேனோ சேனலில் சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது எங்கள் ஊர் ஸ்டைலில் நான் வைக்கிற குழம்பு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே இருக்காது. ஸோ சின்ன வெங்காயம் நிறையா போடுவோம். அதோட இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் வந்து வதக்கி அரைச்சி போடுவோம். இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸு. ஸோ நீங்கள் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். ஸோ நான் 1/2 kg சிக்கன் மஞ்சள் தூள் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் 1/2 kg சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா 200 கிராம் 200 கிராம் வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இவ்வளோ போட்டால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது உரிக்கிறதுக்குன்னா சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் குழம்புக்கு வந்து ஃபுல்லாக நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறோம். வதக்கி அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா காய்ந்த மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். ஸோ நான் எடுத்துருக்கிற 1/2 kg சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 வத்தல் எடுத்திருக்கேன். மிளகு 1 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1.5 டேபிள்ஸ்பூன், தனியா பார்த்தீங்கன்னா 2.5 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் மெஷர்மெண்ட்டு. ஸோ தேங்காய் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு போதும். 1/2 kg சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 சில் வர மாதிரி எடுத்திருக்கேன் நான். ஓகே, இப்போ நம்ம வந்து சிக்கன் குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்களை வதக்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஸோ இது வறுக்கிறதுக்கு தான், ஸோ இவ்வளோ இருந்தால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தனியா போட்டுக்கிறேன். ஸோ மிளகு நிறையா போட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் வத்தலை குறைச்சிட்டு மிளகு சேர்த்திங்கனாலும் இன்னும் டேஸ்டாக தான் இருக்கும். ஸோ தனியாவும் மிளகு மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஸோ இந்தளவுக்கு ஒரு 1/2 cook ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூப்பில் போட்டிங்கன்னா போதும், வறுக்க வேண்டாம். அதே மாதிரி தேங்காயும் வறுக்க வேண்டாம். தேங்காயை அப்படியே லாஸ்ட் போட்டு அரைச்சி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ தனியா வந்து லேசாக சிவக்கிற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஸோ எங்கள் பழக்கம், நாங்கள் இப்படி தான் நான் வெஜிடேரியனுக்கு சமைப்போம். இஞ்சி பூண்டுலாம் ரொம்ப போடுறதே இல்லை. மீன் குழம்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான மசாலா வச்சு சின்ன வெங்காயம் தான் நிறையா போடுவோம். மட்டனுக்கும் இதே மாதிரி தான், சின்ன வெங்காயம் தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது. ஈவன் தாளிக்கிறதுக்கு கூட கடுகு கருவேப்பிலை எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ போது இந்த அளவுக்கு வந்து வறுத்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒருத்தருக்குன்னா 1/2 kg சிக்கன் சரியாக இருக்கும். 1/2 kg போது இப்போ நம்ம எடுத்துருக்க அளவில் எல்லாம் பாதி பாதி எடுத்துக்கோங்க. ஸோ அளவு கம்மியான சிக்கனில் செஞ்சீங்கன்னா 1/2 kg இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா தேங்காய் போடாமல் கூட வெறும் இந்த மசாலா ரோஸ்ட் பண்ணி கூட வைக்கலாம் நீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்த எல்லா மசாலா பொருட்களையும் மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். தேங்காவை வந்து அரைக்கும் போது தான் போடணும். ஸோ உங்களுக்கு கட் பண்ணி போடுறதோ இல்லை அப்படியே போடுறதோ திருவி போடுறதோ அது உங்களோட இஷ்டம். ஸோ இதை தேங்காயும் போட்டு இந்த மசாலா அரைச்சிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம சிக்கன் குழம்பு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் போட்டுக்கிறோம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சது ஃபுல்லாத்தையுமே போட்டுக்கிறோம். ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப வதக்கக்கூடாது, பிரியாணிக்கு மாதிரிலாம் வதக்கக்கூடாது, கொஞ்சம் செமியாக இருக்கணும். நான் வதக்கிட்டு காட்டுறேன் எப்படின்ட்டு. ஓகே, வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வதங்கினா போதும். ஸோ நல்லா வதங்கியிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கன் போட்டுட்டு சிக்கன் தேவையான அளவு மஞ்சள் தூள் 1/2 spoon, இந்த குழம்புக்குள்ள தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ சிக்கனை பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes நல்லா வதக்கணும். ஸோ அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு சிக்கன் வந்து நல்லா வதங்கட்டும், ஒரு 10 நிமிஷமாவது வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes வதங்கிட்டுருக்கு. ஸோ அதில் இருந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகட்டும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, மசால் வறுத்து அரைச்சோம் இல்லையா. ஸோ அந்த மசால் ரெடியாக இருக்குது. ஸோ அதை அப்படியே வந்து உள்ளே போட்டுக்கலாம் குழம்புல. ஸோ இப்போ நான் வந்து இந்த சட்டிலேயே வைக்க போகிறேன். சட்டியில் வச்சிங்கன்னா ஒரு 1/2 hour 20 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் குழம்பு. குக்கர்லன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 2 விசில் ஏற்றி வச்சுட்டு ஒரு விசில் குறைச்சி வச்சு இறக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். பிராய்லர் சிக்கன் சீக்கிரம் வெந்துடும். அதனால் இப்போ வேணுங்கிற அளவுக்கு தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ குக்கர்லன்னும் பொழுது கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க, டக்குன்னு ரெடி ஆகிடும். ஸோ இது நான் கடாயில் வைக்கிறதுனால கூட கொஞ்சம் ஊற்றியிருக்கேன். ஸோ வெந்து வர்றதுக்கும் தண்ணி வத்துறதுக்கும் சரியாக இருக்கும். ஸோ ஒரு 20 minutes கழித்து நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் குழம்பை. ஓகே, இப்போ நம்ம
சிக்கன் குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் நான் அடுப்பிலே வச்சுருக்கேன் நான். ஸோ நீங்கள் குக்கரில் போட்டிங்கன்னா 5 மினிட்ஸில் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம இறக்கிட்டால் சரியாக இருக்கும். ஸோ ஒயிட் ரைஸ்க்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான எங்கள் ஊர் ஸ்பெஷல் கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கிறது உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.